திரு கலை இதுல ஏடேம் விஜய் தொடர்பான கூட்டணி அப்படின்னு பேசப்பட்ட சமயங்கள் எல்லாம் அதிமுக வந்து அதை மறுக்கிற மாதிரி அதனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட பேசல் வந்தால் நல்லா இருக்கும் ஒரு மெகா கூட்டணி விஜய் தலைப்புலேருந்து வந்து கட்டமைக்கப்பட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு திரு இபிஎஸ் யோசிக்கிறாரா நிச்சயமா அது சந்தேகமே இல்லை எந்த கட்சியாக இருந்தாலும் அதுதான் செய்வாங்க ஏன்னா அவங்க பாஜகவையும் திமுகவை நிராகரிச்சிட்டாங்க வேற ஆப்ஷன் யார் இருக்கா அவங்களுக்கு முன்னாடி விஜய் தான் விஜய் அதே மாதிரி விஜய் அந்த ரெண்டு கட்சியும் நிராகரிச்சுட்டாரு அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு நேரா அதிமுக தானே அந்த கோணத்தில் பலரும் அலசிட்டு இருக்கிறாங்க அதிமுக எப்பயுமே வந்து கூட்டணி என்பது தேர்தல் தான் முடிவாகும் சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை நடக்குது அதெல்லாம் கூட அவங்க ஒத்துக்கிறல ஆமாம் ஒரு ரெண்டு பேருக்கடையில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல சொல்லப்பட்ட போது கூட மறுத்துட்டாங்க அவங்க நாங்கள் வந்து ரெண்டு கட்சிகளை தவிர பாஜக திமுக தவிர மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம்னு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாங்க அதுதான் ஏன்னா அதில் எந்த கட்சியும் தன்னோட தங்களோட வரலாங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது சரி இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணி அப்படிங்கிறத மறுத்து உண்மைக்கு மாறான பொய் செய்தின்னு அவங்க தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தில் இது அதிமுகவை பலவீனப்படுத்துகிற மாதிரியான ஒரு செய்தி இல்லையா அதுக்கப்புறம் திரு பொன்னையன் வந்து சொல்கிறாரு நாங்கள் எப்போ அதிமுக வந்து அழைச்சோம் விஜய்ன்னு அவர் விளக்கம் சொல்கிறார் விஜய் தரப்புலேருந்து மறுப்பு வந்த பிறகு அதிமுக வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கறது அதிமுகவை பலவீனப்படுத்துற மாதிரி இருக்காதா இல்லை விஜய் தரப்புலேருந்து என்ன வந்திருக்குன்னா மறுப்பு ஒரு நாளிதழில் வந்து செய்தி ஒரு ஒப்பந்தமே ஏற்பட்டு விட்டது என்ற ரீதியில ஒரு ஒரு தவறான இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி வெளியிடப்பட்டது தெரிந்தே ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு செய்தி வெளியிடப்பட்டது சரி அந்த நாளிதழ் யாருடைய பேக்கிங்கில் இருக்குது பாஜக பேக்கிங்ல இருக்குது பாஜக தூண்டுதல் அவங்க கொடுக்குறாங்க சரி பாஜக நோக்கம் என்ன தெரியுமா அதிமுகவோட யார் கூட்டணி கூடாது ஓ யாரும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதையெல்லாம் நம்ம தடுத்து நிறுத்திடணும் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூப் செய்தியை வெளியிட்டா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லையு சொல்ல வேண்டிய கட்டாயம் ரெண்டு பேருக்கு ஏற்படும் வந்து சொல்லலை தனிமைப்படுத்துவதன் மூலமா விஜய் சொல்ற வரைக்கும் அதிமுக சொல்ல மாட்டாங்க ஆனா ரெண்டு பேரும் எதிர்பார் ஏன்னா ஒருத்தர் கண்டிப்பா சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே சொல்ல வாய்ப்பு இருந்துச்சு சரி அப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்க அதிமுகவ் வேற எந்த கட்சி எல்லா கட்சிகளிடம் தனிமைப்படுத்தி விட்டால் அவர் தங்களோட வருவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்க பாஜக அதிமுக கூட்டணி உறைஞ்சிடும் எதிர்பார்ன்னு ஒரு கனவு காண்றாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை மறுத்துட்டார்ல எடப்பாடியே மறுத்தாலும் மீண்டும் மீண்டும் கனவு காண்றாங்க அதுக்கு என்ன பண்றாங்க அவங்கள கார்னர் பண்றாங்க எந்த கட்சி அவங்களோட போறதுக்கான வாய்ப்பு இருக்க கூடாது அதுக்காக இந்த ஸ்கூப் செய்தி இதுக்கு அனுபவம் உள்ள அதிமுக ரியாக்ட் பண்ணல அவங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இருக்காங்க பொன்னையன் சொல்லிருக்காரு அது இப்ப விஜய் சொன்ன பிறகு சொன்ன பிறகு விஜய் வந்து கட்சிக்கு அனுபவம் முதிர்ச்சியின்மையினால அவங்க உடனே ரியாக்ட் பண்ணிட்டாங்க சரி அதிமுக தரப்புல ரொம்ப பலமா இல்லையோ கூட்டணி வைக்கக்கூடிய அளவுக்கு விஜயே நிராகரிக்கிறாரு ஒரு நிராகரிக்கிறேன் வந்து உருவாகிடாது எங்கேயுமே அவர் இந்த அறிக்கையில நிராகரிக்கல அவர் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்த செய்தியை நாங்க மறுக்கிறோம் ஓகே அந்த செய்தி மறுக்க மறு மறுத்தல தப்பு ஒண்ணு இல்லையே அதிமுக கூட்டணி இல்லைன்னு காங்கிரீட்டா எந்த இடத்துலயும் சொல்லல என்ன சொல்றாரு எங்க தலைமையில ஒரு கூட்டணி அமைப்பு அது சொல்லி மாநாட்லயே சொன்ன விஷயம் தானே அத ரிப்பீட் பண்றாங்க அத அப்படித்தானே சொல்லி ஆகணும் தொண்டர்களை உற்சாகத்தில் வைத்து கொள்வோம்னா ஒரு கட்சியோட கூட்டணிங்கிறதை அவங்க கடந்து போகாம பொய் செய்தின்னு அதை மட்டும் சொல்றாங்க இல்லையா அதுக்காக எந்த இடத்துலயும் நான் திரும்ப திரும்ப படிச்சிட்டேன் அதிமுக கூட்டணி எங்க வைக்க மாட்டோம் என்ற இடத்துல இப்ப விஜய்க்கு என்ன ஆப்ஷன் இருக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்கள் கரெக்ட் கரெக்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா இப்போ ஒரு

விசிகா இப்படியும் அப்படிமா இருக்காங்க ஆனால் ஆட்சியில் பங்குங்கிறது அவங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது நீண்ட கால நோக்கமா உடனடி நோக்கமாக சொல்ல முடியாது அதில் அவங்களுக்கு குழப்பம் இருக்குது காங்கிரஸ்ல அந்த அந்த குரல் பலமாக ஒழிக்குது நிச்சயமா காங்கிரஸ்ல தீவிரமான அந்த குரல் வருது ஆனா திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவோம்னு காங்கிரஸ் எங்கேயும் சொல்லல காங்கிரஸ் கட்சி சொல்லல சொல்லல ஆனா அங்க அவங்க எண்பத்தி மாவட்ட செயலாளர் வச்சு நடத்த கூட்டத்துல நிர்வாகிகள் ஒரு ஒரே மாணவ எந்தி ஒரே நேரத்துல எந்திச்சு கோஷம் ஒன்னா கோஷம் உள்ள உள்ள மத்திய தலைமை சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க ஓகே என்னோட ஒப்பீனியன்ல நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ரிப்பீட் ஆகும் புதிய ஒரு தாமாக உருவாக வாய்ப்பு இருக்குது அப்ப விஜய் தலைமையில இவங்க எல்லாம் ஒன்னு சேர வாய்ப்பு பண்றீங்க சேர்ந்தாலும் விஜய் ஆட்சிக்கு வர முடியாது ஆட்சியை பிடிக்க முடியாது சேர்ந்தாலும் அப்ப என்ன இவங்க போய் சேர்ந்தாங்கன்னா அது ஆப்ஷன் ஒன்னு அவருக்கு அது அதிமுக லாபம் ம் திமுக வந்து கூட்டணி கட்சிகள் பிரிந்து அங்க போனா அதிமுக லாபம் ஆப்ஷன் டூ என்ன அவர் கடைசியில வேற யாரும் வரலன்னா வந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலமைய அவர் உணரும் போது ஓகே ஆ பாச்ச போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆப்ஷன் டூ எலெக்ஷன் முன்னாடி தான் இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கட்டத்துல அவருக்கு யாரும் வரல இல்ல வந்தாலும் பிரோஜன் இல்லை நினைக்கிறாருன்னா அதிமுக கூட்டணியில் போனா ஆட்சியை பிடிக்க முடியும் ஜூனியர் பார்ட்னராக இருக்கலாம்னு சொன்னால் ஒரு ஆளு அதிமுக அந்த ஆஃபரை கொடுத்தா சரி இந்த எலெக்ஷன்லேயே நம்ம தனிச்சு நிற்போம் நம்ம ஓட் பேங்க் என்னன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சாருன்னா அந்த அந்த மாதிரி முடிவு அவர் எடுக்கவே இல்லை